போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் இஷ்யூ. ஸோ இப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி வரையிலையும் நீங்கள் நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் போயிருப்பீங்க, இல்லை நிறைய நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. காலை 8 மணிக்கு போயிட்டு நைட் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வரோம் சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஒர்க் போயிட்டு வந்து படிக்கும்போது எனக்கு 2 மணி நேரம், 1 மணி நேரம், 3 மணி நேரம் இந்த மாதிரி கம்மியாக தான் டைம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி சென்டர் போயிட்டு படித்தவங்க, இல்லை ஃபுல் டைமாக படித்தவங்க பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம், 8 மணி நேரம் அப்படின்னு படிச்சுட்ருப்பீங்க. இப்போ எல்லாருமே வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ எவ்வளோ நேரம் இப்போவாது உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுது? இதுக்கு முன்னாடி ஒர்க் போகிற ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நம்மளால் படிக்க முடியாமல் இருந்தோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், பட் வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ நேரம் படிக்கிறதுக்கு அப்படின்னு முழுமையாக உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதை ஒரு டைம் சுயமதிப்பீடு செஞ்சு பாருங்கள். இப்படி நீங்கள் யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அடுத்து நீங்கள் ஒர்க் போகிற பிறகும் அந்த பழக்கம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம், இப்போ எவ்வளோ நேரம் படிக்கிறீன்றத முதல் கேள்வி. முழு நாளுமே நம்ம ஃப்ரீயாக இருந்தாலும் எவ்வளோ நேரம் நம்மளால் படிக்க முடியுது, இல்லை எவ்வளோ நேரம் நம்ம படிக்கிறதுக்குன்னு செலவு பண்ணுறோம் அப்படின்றத கரெக்டாக பிளான் பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் ரொம்ப கம்மியான நேரங்களில் படிச்சிருக்கலாம். ஒரு சிலர் நல்லாவே படிச்சுட்ருப்பீங்க, ஃபுல் டைமாக 8 மணி நேரம் படிக்கிறேன், 10 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னு படிச்சுட்டு இருப்பீங்க. பட் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க, இல்லை படிக்கணும்னு நினச்சி படிக்காமல் இருக்கிறவங்க இந்த ஒரு வாரம் நல்லா பிளான் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம ஒரு நாளைக்கே குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம் படிக்கலாம், ஒரு 8 மணி நேரம் படிக்கலாம், காலைல ஒரு 4 மணி நேரம், ஈவினிங் ஒரு 4 மணி நேரம், நைட் ஒரு 2 மணி நேரம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் பீரியட் போட்டுக்கோங்க. காலைல 7 மணிக்கு எந்திரிச்சிலேருந்து நீங்கள் பிளான் போட்டாலும் சரி, இல்லை இப்போவும் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு பிளான் போட்டாலும் சரி, பட் உங்களோட விருப்பம். ஒரு வாரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இருந்து ஒரு வாரம் சரிங்களா, ஒரு வாரம் பிளான் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஒர்க் போகிறீங்களோ, இல்லை மறுபடியும் நமக்கு டைம் கிடைச்சாலோ, இல்லை ரெகுலராக உங்களுக்கு வேறு ஏதாவது கமிட்மெண்ட் இருந்தாலும் இந்த டைம் பீரியட் அப்படியே கண்டினியூ பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களால் ரெகுலராக படிக்க முடியும். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அப்படின்றத ஒரு பேப்பர் பேனாக எடுத்து எழுதி பாருங்கள். நம்ம எவ்வளோ நேரம் படிச்சுட்ருக்கோம், எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ நேரத்தை படிக்கணும்னு நினச்சி யூடியூப்பில் வேஸ்ட் பண்ணுறோம், இல்லை எவ்வளோ நேரம் படிக்கிறோம் படிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கை தாண்டாமல் இருக்கோம் அப்படின்றத ஒரு பேப்பர் எடுத்து எழுதி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இது டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லலை, நீங்கள் செல்ஃப் அனலிசிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்க அப்படின்றத நீங்கள் உணர முடியும். அதுலேருந்து நீங்கள் மீண்டு அது எப்படி சரி செய்கிறது அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ண முடியும். ஸோ உங்களில் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அப்படின்னு அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் ஓகே மற்ற எல்லாரும் இவ்வளோ நேரம் படிக்கிறாங்க, நம்மளும் இனிமேல் இவ்வளோ நேரம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அப்படின்னு அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. நானும் விஜயன் சார் ஒரு நாளைக்கு ஆஃபீஸில் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறோம், இல்லை நாங்கள் இந்த அதியமான் டீமுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேலை செய்கிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை செய்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு படிக்கிறதுக்கு அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கை, படிக்கிறது உங்களுடைய வாழ்க்கை. அப்போ படிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க அப்படின்றத யோசிச்சு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் கம்மியான டைம் படித்தா இனிமேலாவது அதிகப்படுத்திக்கோங்க, அந்த டைமிங்கை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.